அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்ம போன வீடியோல பிசிஓடி பிசிஓஎஸ் பத்தி ஒரு சின்னதா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். அதற்குண்டான ஆசனாஸ் எப்படி நம்ம பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்டா பண்ண போற ஆசனா மலாசனா, இந்தியன் டாய்லெட் போஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இது எப்படி பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன், பாருங்க. இந்த ஆசனா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நின்னுக்கணும். நம்மளோட முதுகு தண்டு வந்து எப்பவுமே ஒரே ஸ்ட்ரெயிட்டா வச்சு நிக்கவோ உட்காரவோ நம்ம பழகிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம முதுகு தண்டை நேரா வச்சு நம்மளோட கால்கள் ரெண்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தோள்பட்டைகளுக்கு நேரா வந்து விரிச்சு வைக்கணும். அந்த தோள்பட்டை மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்ப நம்மளோட கால்கள் ரெண்டும் நம்ம தோள்பட்டைக்கு நேரா இருக்கு, நம்மளோட முதுகு தண்டும் ஒரே நேரா வச்சுக்கிட்டு உங்களோட கைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வணக்கம் செலுத்தின பொசிஷன்ல உங்களோட நெஞ்சு குழி கிட்ட தொட்ட மாதிரி இருக்கும். இந்த நெஞ்சு குழியில ஒரு நெஞ்சு குழி பகுதியில தொட்ட மாதிரி வச்சு உங்களோட கண்கள் மூடி இருக்கணும். இந்த பொசிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே நீங்க ஸ்ட்ரெயிட்டா அப்படியே கீழே உட்காரணும். உட்காரும் போதோ எந்திரிக்கும் போதோ எந்த ஒரு சப்போர்ட் இப்படி முன்னாடி குனிஞ்சு உட்காரக்கூடாது, எந்திரிக்கும் போது முன் குனிக்க கூடாது, அப்படியே உட்கார்ந்து எந்திரிக்கணும். எப்படி பண்றதுன்னு பாருங்க. உட்கார்ந்துட்டு உங்களோட இந்த ரெண்டு கை இருக்கு இல்லைங்களா, இந்த கையை வச்சு உங்களோட காலுக்கு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து தள்ளணும். தள்ளும் போது உங்களோட கால் பாதங்களை சப்போர்ட்காக இப்படி தூக்க கூடாது, கால்கள் வெச்ச நிலையில அப்படியே இருக்கணும். இந்த இடத்துல இயல்பான மூச்சு ஒரு 10 மூச்சு நீங்க கவனிக்கணும். முடிச்சுட்டு மெதுவா உங்களோட கைகளை மறுபடியும் எடுத்து மேல எழுந்து நிக்கணும். மேல வரும்போது உங்களோட மூச்சு உள்பக்கமா இழுத்து வரணும். மூச்சு எப்பவுமே இயல்பான மூச்சா இருக்கணும். மூச்சு நம்ம பிடிச்சு வச்சுக்க கூடாது. நீங்க அந்த உட்கார்ந்த பொசிஷன்ல இருக்கும் போது உங்களோட அடி வயிற்று பகுதியில நல்ல ஒரு வைப்ரேஷனும் ஒரு ப்ரெஷர் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிஓடிக்கு ரொம்ப கியூர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அடுத்து இப்ப நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மார்ஜரி ஆசனா, கேட் அண்ட் கேமல் போஸ்ன்னு சொல்லுவோம். இது எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். முதல்ல இந்த ஆசனா பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மேட்ல இந்த பொசிஷன்ல உட்கார்ந்துக்கணும். நம்ம உட்காரும் போது நிற்கும் போது எப்போவா இருந்தாலும் நம்மளோட முதுகு தண்டு ஒரே நீரா இருக்கணும். இந்த பொசிஷன்ல உங்களோட கைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா நீட்டணும். அதாவது உங்களோட இந்த முட்டு வந்து நல்லா நேரா வர வரைக்கும் நல்லா கைகளை நீட்டி அப்படியே ஒரு டேபிள் பொசிஷனுக்கு நீங்க எந்திரிச்சு நிக்கணும். இந்த மாதிரி ஒரு டேபிள் பொசிஷனுக்கு நம்ம வந்துக்கணும். இந்த பொசிஷன் நம்ம கரெக்டா இருக்குமான்னு செக் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஷோல்டருக்கு நேரா உங்களோட உள்ளங்கைகள் இருக்கணும். இந்த உள்ளங்கைக்கு நேரா உங்களோட கால் மூட்டு இருக்கணும். கால் பாதங்கள் ரெண்டுமே பின்பக்கமா இந்த மாதிரி குத்தி வைக்காம இந்த மாதிரி நீட்ட நிலையில வச்சுக்கணும். உங்களோட முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். மூச்சு ரொம்ப இயல்பா இருக்கணும். இந்த நிலையில நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட தலைய உள்ள கொண்டு வந்து முதுக நல்ல மேல உயர்த்தணும். பாருங்க, அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் உங்களோட தலை நல்லா மேல தூக்கி முதுக உள்ள பக்கமா கொண்டு போகணும். மறுபடியும் பண்றேன் பாருங்க, முதுக மேல தலை உள்ள. தலை மேல முதுகு உள்ள. நீங்க தலைய மேல தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மூச்சு உள்ள போகும். தலைய வெளி உள்ள இந்த மாதிரி உள்பக்கமா கொண்டு போது மூச்சு வெளியே போகும். நீங்க உங்களோட மூச்சு கவனிச்சு பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல எல்லாருமே காமனா பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க முதுக உள்பக்கமா கொண்டு போகும்போது நம்மளோட கை கால்களுக்கு அசைவு இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து இப்படி உடம்போட சேர்த்து நீங்க வளர்ப்பீங்க, அது தப்பு. அதே போல இப்படி முன்னாடி போயும் நம்ம பண்ணக்கூடாது. நம்மளோட உடல் அதே இடத்துல இருக்கணும். முதுகும் தலையும் மட்டும்தான் மேல கீழே இந்த மாதிரி போயிட்டு வரணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா
கேட் அண்ட் கேமல் போஸ். இது நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி மொத்தமா நம்ம 3 ரவுண்ட்ஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பண்ண அந்த மலாசனா டாய்லெட் போஸ்மே நம்ம பண்ணது ஒரு ரவுண்ட். நீங்க ஒரு டைம் உட்காரும் போது அதுல 10 பிரீத்ஸ் கவுண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மொத்தமா நம்ம 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அது பண்ணணும். நம்ம அடுத்து பிசிஓடி பிசிஓஎஸ்க்காக அடுத்து நம்ம பார்க்க போற ஆசனா வந்து பாத்தீங்கன்னா பாலாசனா, ரிலாக்ஸேஷன் போஸ். பட் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆசனான்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இதுக்கும் சேம் இந்த வஜ்ராசனா பொசிஷன்ல தான் நம்ம உட்கார்ந்துருக்கணும். நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த கால் கட்டை விரல் வந்து ஒன்னே ஒன்னு தொட்டு நம்ம குதிங்கால் மேல உட்கார்ந்துருக்கணும். இந்த கால் கட்டை விரல்கள் வந்து ஒன்னோட ஒன்னு தொட்டுருக்கணும். இப்படி ஓவர்லாப் பண்ணாம வச்சு நம்ம குதிங்கால்கள் மேல உட்கார்ந்துருக்கணும். அடுத்து உங்களோட ரெண்டு பாவல், இந்த ரெண்டு முட்டிகளுக்கும் நடுவுல இந்த 4 விரல் அளவு கேப் இருக்கிறத செக் பண்ணிக்கணும். பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களோட கைகளை மெதுவா நீட்டி நல்லா அடிவயிருக்கு ப்ரெஷர் கொடுத்து முன்னாடி நீட்டி உங்களோட ரெண்டு இந்த நாலு இந்த விரல்களையும் இணைச்சு ஒரு முக்கோண ஷேப்க்கு உருவாக்கி அப்படியே நல்லா கைகளை முன்னாடி நீட்டி படுத்துக்கணும். உங்களோட நெத்தி தரையில தட்டி பட்டிருக்கணும். மெதுவா மேல இருந்து வந்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி கீழே படுத்திருக்கும் போது பாலாசனா பொசிஷன்ல இருக்கும் போது மூச்சு வந்து இயல்பான மூச்சு, உள் மூச்சு வெளி மூச்சு இருக்கணும். ஒரு 5 to 10 minutes வரைக்கும் இந்த பொசிஷன்ல நீங்க அப்படியே இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பழக பழக எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டா பிளெக்சிபிளா வந்துடும். இப்ப நம்ம 4வதா பார்க்க போறது பதங்காசனா, அதாவது பட்டர்ஃபிளை போஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா A to Z நம்மளோட வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு முக்கியமான ஆசனாவா இருக்கக்கூடியதுதான் நம்மளோட இந்த பட்டர்ஃபிளை போஸ் பதங்காசனா. இதை எப்படி ப்ராப்பரா பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க. உங்களோட ரெண்டு கால் பாதங்களையும் இந்த மாதிரி சேர்த்து ஒரு வி ஷேப்க்கு உங்க கொண்டு வந்துடணும். பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும். உங்க உடலோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு டைமண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு உங்களோட ரெண்டு கைகளையும் கோர்த்து இந்த இடத்துல பிடிச்சுக்கணும். பிடிச்சு காலை எவ்வளவு தூரம் உள்ள கொண்டு வந்து வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா உள்ள கொண்டு வந்து வச்சு, நான் சொல்ற எப்பவும் சொல்ற மாதிரி உங்களோட முதுகு தண்டை நல்லா நேரா வச்சு கண்கள் மூடி மெதுவா ஒரு பட்டாம்பூச்சி எப்படி அதோட இறக விரிக்குமோ எதக அசைச்சு போறது மாதிரி உங்களோட கால்களை அசைக்கணும். இப்படி மெதுவா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி இப்படி பண்ணக்கூடாது, மெதுவா மேல கீழே மேல கீழே மெதுவா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஸ்பீடை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணணும். எகை மெதுவா ஸ்பீட குறைச்சு கொண்டு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி கண் திறந்து இத நம்ம கால்களை சேர்த்து வச்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா பதங்காசனா. மொத்தமா நீங்க 3 minutes வரைக்கும் நீங்க இத பண்ணணும். உங்களால ஸ்டார்டிங்ல 3 minutes கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் ஒரு ஒரு நிமிஷமா பிரிச்சு 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 கூட நீங்க 3 minutes பண்ணிக்கலாம். நம்ம இதுவரைக்கும் பிசிஓடி பிசிஓஎஸ் உண்டான ஆசனாஸ் வந்து நம்ம பார்த்தோம். இந்த ஆசனாஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க காலையில மற்றும் சாயந்தரம் 2 times தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப குயிக்கா கிடைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்து இந்த ஆசனாஸையும் ஃபாலோ பண்ணும் போது மட்டும்தான் நம்ம உள்ள எடுத்துக்கிறதாகட்டும் நம்ம வெளியில செய்யறதாகட்டும் எதுவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து குயிக்கா கிடைக்கும். நீங்க இந்த ஆசனாஸ் எல்லாம் செஞ்சு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது இல்லாம உங்களுக்கு வேற எது சம்பந்தமான ஆசனங்கள் தேவைப்படுது அப்படிங்கறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல இது சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்றோம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.